அவையை வணங்குகிறேன். அழகு தமிழ் சொல்லெடுத்து என் உரையை துவங்குகின்றேன். சொல்லை கல்லாக எரிய முடியும், அடுத்தவர் இதயத்தில் நெல்லாக விதைக்க முடியும். அதை பல்லாக கடிக்கவும் பயன்படுத்தலாம், பண்ணாக இசைக்கவும் பயன்படுத்தலாம். முள்ளாக குத்தலாம், முத்தாக உதிர்க்கலாம், தாலாட்டாக உறங்க வைக்கலாம், பாராட்டாக மயங்க வைக்கலாம், ஏன் காதலாக கிறங்கவும் வைக்கலாம். சரியாக பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனின் வாழ்வையே மாற்றலாம். ஒரு சொல் வழுக்கும் மனிதனை பிடித்து நிறுத்தலாம், இறக்கும் மனிதனை உயிர்ப்பித்து தரலாம், அழுகின்றவனை ஆற்றுப்படுத்தலாம், தளர்ந்து போனவனை திடப்படுத்தலாம். அந்த ஒரே ஒரு சொல்லால் புதிய உலகையும் படைக்கலாம். இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகு படைக்க வா மனிதனே, வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய சில சொற்களை சொல்கிறேன். உலகை படைக்க படைத்தவனின் சில மொழிகளை சிரமேற்றாலே போதும். முதல் சொல், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? யோவான் செய்தி 6:67 இறைவசனம். பற்றி எரியும் மணிப்பூர், தேசிய கல்விக் கொள்கை, பொது சிவில் சட்டம் என்று தொடரும் வன்முறையில் கிறிஸ்தவம் அழிக்கப்படும் அவலம் கண்டு ஏன் இந்த துன்பம் என நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆடம்பர உலகில் திருச்சபைக்குள்ளே பிரிவினையின் பின்வாசல் வழியாக நுழையும் பிரிவினை சபைகளின் ஊடுருவல் கண்டு நம்பிக்கை இழந்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? கிறிஸ்துவின் தலைமையில் அணிதிரண்ட சமூகமே, கல்வாரி மலை கண்முன்னே தெரிந்தாலும் தொலைந்து போகா நம்பிக்கையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கவும் நீதியின் கதிராக துணிந்து நிற்கவும் ஒற்றை கரமாக இணைந்தால் இந்த உலகு ஒளிபெற நீங்களும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய். இரண்டாவது சொல், முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய். லூக்கான செய்தி 22:48 இறைவசனம். உலகை, இந்தியாவை, தமிழகத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசி பேசி உறைந்து போன என் அறிவு சற்று நம் வீட்டு முற்றத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய அழைக்கின்றது. ஆம், புரியவில்லையா? நமது கோட்டாறு மறை மாவட்டத்தை தலை சிறந்த எண்ணத்தோடு உருகொடுக்க அழைக்கின்றேன். சிரிப்பதா கோபப்படுவதா என்று தெரியவில்லை. ஆயரையும் நிர்வாகத்தையும் அருட்பணியாளர்களையும் விமர்சனம் என்ற போர்வைக்குள் சிறு குறைகளை பெரிதுபடுத்தி முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கும் வஞ்சம் என்று மறையும். வீட்டில் பெண்களை உயர்வாக மதித்து அழகு நகை கொடுத்து புன் நகை செய்யும் அதே ஆண்கள், பெண்களுக்கு திருச்சபையில் மட்டும் அங்கீகாரம் இல்லை, பங்கு பேரவையில் அனுமதி இல்லை, பெண்கள் எதற்காக ஆலய பணிகள் செய்ய வேண்டும் என்று சொந்த மக்களை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கும் அவலம் துரோகம் அல்லவா? உனக்கும் எனக்கும் பகை இல்லை என்று ஆபிரகாம் லோத்துக்கு சொன்னதை போன்று பகையற்ற கோட்டாறு மறை மாவட்டம் உருவானால் காட்டிக் கொடுக்கும் யூதாசு தான் சம்பாதித்தது இரத்த நிலம் என்று அறிந்திருந்தால் இயேசுவின் பிள்ளைகளாக பிரிவினையற்ற உலகு பிறக்கும். மூன்றாவது சொல், மரம் நல்லது என்றால் அதன் கனியும் நல்லது. மத்தேயுனர் செய்தி 12:33 இறைவசனம். தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும் என்ற சூளுரைக்கு ஏற்ப, என் பெயர் மெல்கியோ, நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். என் கைவிடப்பட்ட குழந்தைகள் இல்லத்தின் பெயர் உப்பு குழந்தைகள் இல்லம். உப்பு என்ற பெயர் ஏன் வைத்தேன் என்றால், என் இயேசு சொல்லி இருக்கிறார், பிறருக்கு நல்வாழ்வை கொடுக்க நீ உப்பாக உவர்ப்புள்ளவனாக இரு என்று. ஆம், நாம் நல்லதை கொடுத்தால் நாடு நல்லதாகவே இருக்கும். இந்த நல்ல சொல்லை வாழ்வாக்கினால் நாம் படைக்கும் உலகமும் நல்லதாகவே இருக்கும். நான்காவது சொல், உங்களில் தலைவராக இருக்க விரும்புகிறவன் தொண்டனாகட்டும். மத்தேயுனர் செய்தி 20:26 இறைவசனம். எந்த சமூகம் நான் பெரியவன் என்ற சுயநலம் உடைக்கின்றதோ, எந்த சமூகம் பாலின பேதம் எரிக்கின்றதோ, எந்த சமூகம் ஜாதிய படிநிலை அகற்றுகின்றதோ, எந்த சமூகம் படித்தவன் பாமரன் வேறுபாடு களைகின்றதோ, அந்த சமூகம் கிறிஸ்துவின் இரையாட்சி சமூகம். அதிகாரம் என்பது அடிமைப்படுத்துவதற்கு அல்ல, செல்வம் என்பது பதுக்கி வைப்பதற்கு அல்ல, பகிர்ந்து கொடுப்பதற்கு. உறவுகள் என்பது சண்டையிடுவதற்கு அல்ல, சமூக அக்கறை கொள்வதற்கு. இயேசுவின் தலைமையால் புதியதொரு உலகு படைப்போம். அதை கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்னும் செங்கற்களால் கட்டி எழுப்புவோம்.
எங்கள் வாயை மூடினால் எருசலேம் கற்களும் இயேசுவை பேசும் என்ற திருத்தூதர்களின் சென்னிற குரல் போல் எளியவள் நானும் முறைக்கிறேன். என் குரலை கதறலை சுடுசொல்லை நீங்கள் நிராகரித்தாலும் கல்வாரி மலையின் எதிரொலியாக உங்களோடு பேசும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வலுகொடுக்க கரம் இணைவோம். புதிய இரையாட்சிக்காக குரல் என்னுடையதாயினும் சிந்தனை வார்த்தைகள் வலிகள் அனைத்தும் தந்தையுடையது. நன்றி, வணக்கம். அனைவரும் கைதட்டி அவர்களை பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.